அன்பான உறவுகளை, வீகன் டயட்டை பற்றி தெரிந்து கொள்வோம். வீகன் டயட் என்பது முழுக்க முழுக்க பிளான் பேஸ்ட் டயட், அதாவது பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள், விதைகளை முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷாக உண்ணும் முறை அல்லது கொஞ்சம் கொதிக்க வைத்து உண்ணும் முறை தான் இந்த வீகன் டயட் முறை. இதில் வந்து மிருகம் சார்ந்த அனைத்தும் தவிர்க்கப்படுகின்றன. முட்டை, பால், தேன், நெய், இறைச்சி வகைகள், மீன்கள் எல்லாமே இதில் தவிர்க்கப்படுகின்றன. இதில் புரோட்டீனாக டோஃபு, சோயாபீன்ஸ், மற்றது நட்டோ பீன்ஸ், மற்றது நியூட்ரிஷனல் ஈஸ்ட் பாவிக்கப்படுகின்றது. ஃபேட், அதாவது கொழுப்புக்காக அவகாடோ, கோகோனட் மில்க் மற்றும் ஒலிவ்ஸ் பாவிக்கப்படுகின்றன. பாலுக்கு பதிலாக ஆமண்ட் மில்க், சோய் மில்க், கேஷ்யூ மில்க், கோகோனட் மில்க் பாவிக்கப்படுகின்றது. ஹெர்ப்ஸ், ஸ்பைசஸுக்காக நாங்கள் பாவிக்கும் அனைத்து விதமான ஸ்பைசஸும் இதில் பாவிக்கப்படுகின்றன. அதிக வெப்பநிலையில் இது கொதிக்கப்படுவதில்லை, இந்த உணவுகள் குக் பண்ணப்படுவதில்லை. நன்மைகள் என்னவெனில், உடல் எடை குறையலாம், இம்ப்ரூவ்ட் கட் ஹெல்த் என்று கூறுகின்றோம், இரண்டாவது மூளை நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கலாம், மூன்றாவதாக அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் உட்கொள்ளப்படுவதால் இன்ஃப்ளமேஷன் குறைகின்றது, அதனால் வீக்கங்கள் குறைகின்றன, சுற்றுச்சூழல் முக்கியமாக பாதுகாக்கப்படுகின்றன. இந்த வீகன் டயட் ஃபாலோ பண்ணுபவர்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் ஏற்படுகின்றது என்றால், புரோட்டீன், B12, ஜிங்க், ஒமேகா 3 மற்றும் பலவிதமான நியூட்ரிஷன்கள் குறைபாடுகள் ஏற்படுகின்றன. உடம்பில் தசை வளர்ச்சி ஏற்படாது, அதாவது மசில்ஸ் கெயின் இதில் இருக்காது. அத்தோடு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் நாங்கள் உட்கொள்ளுவதால் அசதித்தன்மை, ஃபட்டிக் தன்மை தொடர்ந்து இருந்த வண்ணமே தான் இருக்கும். எப்பொழுதுமே எங்கள் உடலுக்கு ஏற்றவாறு உடல் கூறுவதை அறிந்து அதற்கேற்ற உணவு முறையை நாங்கள் பின்பற்றுவது தான் சிறந்தது. இதை நாங்கள் பேலன்ஸ் டயட் என்று கூறுகின்றோம். இதை நாங்கள் பின்பற்றும் படத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறோம். நன்றி.